அவ்ளோதான் எங்க அம்மா டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிட்டா அந்த கழுவின 16 வயசு குமரியா இந்த காலத்துல காதலிக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம். எல்லாரும் காதலிக்கணும். நீ காதலிக்கணும், நீ காதலிக்கணும், நீயும் காதலிக்கணும். நான் அடிக்கடி நூல் விட்டுட்டு தான் சார் இருக்கேன். இந்த ஃபிகர் தான் சார் ஒத்துக்க மாட்டேங்குது. உனக்கு என்ன ப்ராப்ளம்? என் புருஷன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது சார். அவரே காதலி. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆனா உங்க ஜாதி மதமும் வேற வேற சார். ட்ராஷ். ஜாதிய சவுக்கால அடி மதத்தை காலால மிதி. அப்பா என்ன மேட்டர் சார்? இதையே தான் நம்ம முதல்வர் கலைஞர் அடிக்கடி சொல்றாரு. இப்போ நீங்க சொல்றீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? உங்க அளவுக்கு விசால மனசு அவங்க அப்பனுக்கு இல்லையே. அவங்க அப்பன் தான் சார் அந்த லவ்க்கு வில்லனா மாறிட்டு இருக்கான். ஷூட் பண்ணே. அந்த மாதிரி ஆளுங்களை ஷூட் பண்ணே. சார் உங்களை மாதிரி டேரிங் டேஷிங் சின்சியர் போலீஸ் ஆபீசர் எந்த நாட்டிலும் கிடையாது சார். அதனால என் ஃப்ரெண்டுக்கு நீங்க தான் தாலி எடுத்து கொடுத்து அச்சத போட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் சார். யூ டோன்ட் வரி. உன்ன மாதிரி யூத் தான் இந்த நாட்டுக்கு தேவை. என்ன மாதிரி எஸ்ஐ தான் இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஜாதி வரி பிடிச்ச சாக்கடைங்களே வந்தாலும் சரி, மத வரி பிடிச்ச மடையனுங்க தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். எங்கேயோ இல்ல, ஏ ஸ்டேஷன்ல என் கையால் அச்சத போட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். வெல்கம் மை டியர் யங் மேன், வெல்கம். தேங்க் யூ சார். இவங்க எல்லாம் யார் தம்பி? மீடியா சார். கலைஞர் டிவி, ஜெயா டிவி, சன் டிவி, பேப்பர் காரங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான். உன்ன சாதாரணமா எட போட்ற கூடாது. நீ நிஜமாவே பெரிய ஆள் தான். எல்லாம் உங்க தயவு சார். பை தி பை, இவர் நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர். வணக்கம். இவர் நாட்டாமே. வணக்கம். இவர் விஏஓ. வணக்கம் சார். நான் என்னமோ நினைச்சேன், நீங்க என்ன விட அட்வான்ஸா இருக்கீங்க. என்ன என்னையா நினைச்சேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணும்போது எஃப்ஐஆர் போட்ட மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. ரீசன் கரெக்டா இருக்கு. ஆமா, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கப்ப? அதோ சார் இப்பதான் கேட்டீங்க, வந்துட்டாங்க. நீ ஏமா தலை குனிஞ்சு வர? நீ செய்ய போறது காதல் புரட்சி. அதனால கர்ப்பமா கம்பீரமா தைரியமா தலை நிமிந்து வாமா. அவர்தான் சொல்றாருல, தூக்குமா தலைய. ஆமா, உனக்கு நான் இருக்கிறேன். பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன். தைரியமா தலை நிமிருமா. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? உங்க பொண்ணே தான் டாடி. ஓ இந்திரா. எஸ்ஐ சார், இந்த பொண்ணு உங்க மகளா? உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு சொல்லாம மறைச்சிட்டீங்களா? ஐயோ, இவருக்கு பப்ளிசிட்டினா கொஞ்சம் கூட பிடிக்காது இல்ல சார். ஒத்துக்கிற மாதிரி போலீஸ் இருந்தா நாடு நல்லா இருக்கும் சார். காக்கி சட்டைக்குள்ள கருப்பாடுங்க மட்டும் இல்ல, ஈரம் கசிகிற நல்ல இதயங்களும் இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டீங்க சார். எஸ்ஐ சார், உங்களுக்கு பெரிய மனசு. உங்களை புகழ வார்த்தைகளே இல்ல. அங்கிள் அங்கிள், உங்க விசால மனசை பார்க்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. உள்ள அரிக்குது. கல்யாணம் முடிட்டும் அண்டர் கிரவுண்டே ஆடம் வைக்கிறேன். எஸ் ஐ சார், இன்னும் என்ன யோசனை ஆரம்பிக்க வேண்டியது தானே? ஐயோ சமஸ்டார்ப்பா. யோ இல்ல வாங்க. யோ வந்துட்டேன். மாலை போடு. இந்தாங்க சார் குடிங்க. நீங்க உங்க கையில மாலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். குடுங்க. டேய் மாலை மாத்திரா. யோ வாசிங்கயா. ஆட்டோ அங்கிள் அச்சத ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். இவன் கல்யாணம் பண்ணி வச்சு தப்பிச்சுக்கிட்டான். நானு நான் இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். உனக்கு சின்னாவை எப்போ எங்கே எப்படி தெரியும்? 25 வருஷத்துக்கு முன்னால அவனை பெத்தன் சார். அப்போல இருந்து தெரியும்.
மத்தவங்க கழுத்து அறுக்கிறது திருட்டு கல்யாணம் இதுக்கெல்லாம் நீதான் ட்ரைனிங் இல்ல சார் ரஷ்யா ஸ்டாலின் மாதிரி வரணும் ஸ்டாலின் பேர் வச்ச சார் அவன் சின்னான்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கலாம் சார் உன்னாலதான் அவன் இப்படி எல்லாம் ஆனான்னு உன்னை பார்த்தாலே தெரியுதுடா இது என்னடா மீச எவ்வளவு பெரிய மீச எதுக்குடா ரெண்டு தடவை வளர்த்திருக்கேன் சார் உன் மனசுல பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைப்பா இறக்குடாத இறக்குடா இறக்குறேன் சார் இறக்குறேன் சார் மறுபடியும் மீச மேல தூக்கி உன்ன மேல தூக்கிடுவேன் என்னடா இது வேஸ்ட் கட்டு தொடையழக காட்ட நீ என்ன ரொம்ப இறக்குடு இறக்குடு போதும் இப்ப சொல்றா அந்த சின்னாவை எங்க மறைச்சு வச்சிருக்க நான் அவனை மறைச்சு வைக்கல சார் சரியாம எங்க ஒளிஞ்சிருக்கான்னு மட்டும் சொல்லு அது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவனை இழுத்துட்டு வந்து உங்க காலடியில போட்டிருப்பேன் சார் ராஸ்கல் பெத்த பிள்ளையாச்சன் பொறுத்து போனா கண்ட நாய்களுக்கு எல்லாம் சத்தம் போட்ட சாவடிச்சிருவேன் யார பாத்திரா கண்ட நாய்னு சொன்ன அவன் கல்யாணம் பண்ணி வச்சது என் பொண்ணுக்கு என்னது உங்க பொண்ணா என் பொண்ணுக்கு தான் பாவி மகனே 24 மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள நீ அவனை என்கிட்ட ஒப்படைக்கணும் இல்ல கான்ஸ்டபிள் எஸ் சார் ஸ்டேஷன்ல பெண்டிங் கேஸ் என்னன்ன இருக்கு சிவன் கோயில்ல சில தட்டின கேஸ் சார் அப்புறம் சூளப்பள்ளத்துல கஞ்சா வித்த கேஸ் சார் நெக்ஸ்ட் குஞ்சாண்டியூர்ல மர்டர் கேஸ் சார் கேட்டல்ல இந்த கேஸ் எல்லாம் ஊ மேல போட வேண்டியதா சார் நான் இந்த ஊருக்குள்ள ரொம்ப கௌரவமானவர் சார் ஆஹா ஏய் சார் அந்த மேட்டுப்பட்டியில 80 வயசு கிழவி கதற கதற கற்பழிச்ச கேஸ் இருக்குல்ல அதையும் இந்த ஆள் மேல போடு கௌரவமான அவன் தலையில இடி விழ சரி விடுங்க உங்களை திட்டினவங்க யார் உருப்படியா இருந்திருக்காங்க உங்க அப்பாவையும் சேர்த்து சான்ஸ் கிடைச்சா போதும் வாரி விட்டுருவே இவன் இந்த ஊர்ல இருந்தா இவன் பண்ற தப்புக்கெல்லாம் நான் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் ஒண்ணு இவன் இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் இந்த வயசுல நீங்க ஓடி போனா நல்லா இருக்காதுப்பா ஏய் தமிழ்நாட்டுல எந்த காலேஜ்ல சீட் கிடைக்காம ஆந்திரா திருப்பதியில உனக்காக கஷ்டப்பட்டு சீட் வாங்கியிருக்கேன்டா போ கிளம்பு போ ஆந்திராக்கு நீ இப்ப போகலன்னா நாங்கள செத்து போயிடுவோம் சத்தியம் இது டேய் கண்ணா ஜாக்கிரதடா நீ போறது சிட்டி அங்க ரவுடிங்க பொறுக்கிங்க முள்ள மாரிங்க முடிச்ச வைக்கிங்க மொத்தமா இருக்கிற இடம் எவன் பிரச்சனை இல்ல தலையிடாத நீ படிக்கிற வழியை மட்டும் பாரு ஆனா இந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன் ஆனா என்ன வேணா தொட்டா அவன் கேட்டான் ஐயோ அதெல்லாம் வேணாம் தரடா உன்ன ஆந்திராக்கு அனுப்புற அங்கேயாவது போய் அமைதியா இருடா சொன்ன கேளுடா சரி நீ சொல்றேங்கிறதுக்காக ட்ரை பண்ணு ஓகே பை கண்ணால பாக்கணும் எங்க சொல்லு எனக்கு சாவே இல்லைன்னு சொன்னான்டா கடைசியில தண்ணி லாரியில அடிப்பட்ட நாய் மாதிரி செத்து போய் நடுத்தருல கிடக்குறான் பாருங்கடா டேய் பாருங்கடா ஏய் இந்த ஊர்லயே முத முதல்ல அருவா எடுத்து ரவுடிசம் பண்ணது நான் தாட்டா இந்த ஊரையே கிடுகிடுக்க வச்சது நான் தாட்டா அப்படி இருக்கையில என்னையே போட்டு தள்ள பிளான் போட்டல எந்த ஊரா இருந்தாலும் ஒரே தலை தாண்டா இருக்கணும் இந்த ஊருக்கு நான் தாட்டா தலை பகவதி மர்கையா மஸ்தான் பாஷா பன் கயா மஸ்தான் பாஷா பன் கயா பாஷா பன் கயா இந்த மஸ்தான் பேரை கேட்டா உயிரோட இருக்கிறவங்க வாய மூடணும் போனோம் போனோம் கூட பயந்து போய் வாய திறக்கலாம் பகவதி 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 இந்த பகவதி புனமாவே வந்தாலும் பத்தடி தூரத்துல நின்னு பயத்தோட தாண்டா பேசணும் அதையும் மீறி என்ன தொட்டா தீக்குள்ள கைவிட்ட மாதிரி தீஞ்சு போயிடுவானுங்க கண்டவன் எல்லாம் கத்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ரவுடிங்கிறவனுக்கு என்னடா மரியாதை கத்தி எடுக்கிறவன் இல்லடா அத சரியா சொல்றான் பயம் 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 இந்த பயம் தாண்டா எனக்கு வேணும் இந்த பயம் தாண்டா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பகவதிய பார்த்து மனுஷங்க மட்டும் இல்ல அந்த ஆண்டவனே பயப்படணும்டா அதுக்காகத்தான் போன மாதிரி பாடையில படுத்துக்கிட்டு ஏன் ஏரியா உட்காந்தியாடா டேய் உன்ன மாதிரி பொட்ட பாடு இந்த ஊர்ல இல்ல இந்த உலகத்திலே கிடையாது
பொட்ட பாடி யாருன்னு இப்பவே இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். நீயா நானா ரெடியா? ரெடிடா. சான்ஸ் கொடுத்துட்டல்ல உன் தலைய வெட்டுறேன். கொஞ்சம் சந்தா கொத்தி கைம போடு. அப்படி நான் எங்கனா வெட்டிட்டு தான்டா சாவானுங்க. இது ரொட்டீன்ரா. இப்போ நீயும் நானும் சேர்ந்து ஒரு சின்ன கேம் விளையாடலாம். உன் உயிரையும் என் உயிரையும் வச்சு டெத் கேம். உனக்கு வாய்க்கரிசி போடுறதா இருந்தா எந்த கேம் வேணாலும் ஆடலாம். இதுல ஒரு புல்லட் காலி மீதி இருக்கிற அஞ்சு புல்லட்ல ஒரு புல்லட் பாஞ்சாலும் பாஞ்சவன் பரலோகம். இந்த முதல் சான்ஸ் நீ எடுத்துக்கோ. பாத்தல இப்ப இதுல ஒரு புல்லட் தான் இருக்கு. உனக்கு அஞ்சு சான்ஸ் கொடுத்தேன். ஆனா நான் ஒரு சான்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல தெரிஞ்சிடும் உன்னோட மீதி வாழ்க்கை இந்த நகரத்திலேயா இல்ல நரகத்திலேயா. எதிரி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி அவன் இடத்துக்கே போய் அவனை போட்டு தள்ளுறதாண்டா பகவதியோட ஸ்டைல். தூங்குடா பாடைய அடியடா. இந்த சிட்டிக்கு புதுசு காலேஜ்ல படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும். அதுக்கு நடுவுல நான் வர விரும்பல. வயசாயும் இது போய் சேரதுக்குள்ள இனி எத்தனை பேரை மேல அனுப்ப போகுதோ தெரியல. கிழவே ஒப்பாரிய கொஞ்சம் நிறுத்துறியா? ஆமா தாத்தா. மருந்தெல்லாம் சாப்பிட்டியா? எத்தனை மருந்து கொடுத்துட்டா என்ன பிரயோசனம்? கண்ணு இல்லாத மாடு கால் இல்லாத குதிரையும் ஓடுனா ஓடுமா? உடம்புல தெம்பு இருக்கும் போது உன்னை விட திமிராத அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. சோடா பாட்டுல வீசுறதும் சைக்கிள் செய்யின சுத்துறதும் எவனாவது எதிர்த்தானா அவனை போட்டு தள்ளுறது. கத்தி எடுத்தவனுக்கு கத்திலேயே அழிவுன மாதிரி பொத்த பிள்ளையும் மருமகளையும் காப்பாத்த முடியாம போச்சு. அதுக்குத்தான் இப்படி இழுத்துட்டு கிடந்து அவஸ்தப்படுது. புரியல கண்ணுக்கு தெரியறானா? அனுப்பி வைக்கட்டுமா?
வாயில கொஞ்ச தண்ணி ஊத்துற போய் சேர்ட்ட அப்பா அப்பா நேத்துக்கு டிவில நமிதா படம் வந்துச்சுல அதுல நமிதாவே பாத்துட்டு இருந்தார்ப்பா தாத்தா அட கடவுளே காடு வாவாங்கற நேரத்துல இப்பதான் உனக்கு வாலிவ திரும்புதோ போய் சேர்ற நேரத்துல நமிதா கேக்குதா ஓ த்ரிஷா உள்ள நமிதா உள்ள மழை வருதுன்னு சொல்றாங்க போல இருக்கு கலங்க கேட்டுக்க அப்பவே ஜெயமாலி கூட சுத்துனது தானா அம்மா மகேஸ்வரி மழை வரும் போல இருக்கே மேல போய் துணி எடுத்துட்டு வா சரி கண்ணி நான் தொட்ட பறக்கற நெஞ்சத்தா உதுப்புற சும்மா நீ போக ஏ மச்சி வந்தற வயலு குஞ்சே சைக்கிள் எதுக்குடா ஹெல்மெட் காமெடியா இல்ல பைக்கா இருந்தாலும் சைக்கிளா இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஒண்ணு தானே ஹைடெக் மூளை சேஃப்டிக்கு இருக்கு மச்சான் உனக்கு அது சரி ஜிஞ்சர் ஜிகடி எப்படிங்கடா டைம் பாஸ் ஆக வேண்டாம் ஏய் தோ பாரு மச்சான் சூப்பர் சிப்ஸ் வருது ஏய் சோக்ரி ஆஜா 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 ஏய் குட்டி பேரேந்தா ஏய் உன்னதா மச்சான் பேரே கேக்குறான்ல சொல்ல வேண்டியதுதானே ஸ்ரீகிரி பேங்கட துர்கா சுந்தர பவானி ருத்ர விஜயா அப்படி பாடி இருந்தே ஹைவேஸ் ரோடா ஆ பேர் பெருசா இருக்குன்னுதா எல்லாரும் ஸ்வீட்டா சிம்புன்னு கூப்பிடுவாங்க சிம்புவோ சொம்புவோ இந்த பேரெல்லாம் எங்க ஊர்ல ஆம்பளைக்கு தான் வைப்பாங்க அந்த புக்ஸியும் பாக்ஸியும் கூடு கூடு என்னமோ இது காக்கா இறகுங்க கோழி இறகு கிடைக்கலையா கிடைக்கல எதுக்கு சொரிஞ்சிக்கிறதுக்கா அதுக்கு இல்லங்க திருஷ்டி படாம இருக்க டோடா இனிமே காக்கா சிறுக பூனை மாதிரி எல்லாம் புக்ல வச்சு கொண்டு வர கூடாதுமா சொன்னது புரியுதா டப்பா தரடா பார்க்கலாம் என்னமா அது கை முறுக்கு நெய் முறுக்கு பாய் முடியா அது எனக்கு தெரியாதா மத்தியானத்துக்கு லஞ்சா இல்லங்க மஞ்சிங் மஞ்சிங்கா சரி தண்ணி எங்க வா 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 இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இப்படி ஒரு நல்ல பொண்ணா தண்ணின ஒண்ணே நல்ல தண்ணி நினைச்சா உள்ள ஒரு பாரே வச்சிருக்கேடி பாவி அச்சோ அது நல்ல தண்ணி தாங்க கொஞ்சம் கிக்கறக்கட்டமேன கோட்ட ரம் இருக்க கோட்ட ரம் கலந்தியா இதுல பாதி தான இருக்கு மீதி எங்கடா செல்லம் காலையில போட்டதுல மீதி தான் கண்ணா இது அடி பாவி சீஸ் தான தாயி இவ 99 தரடா மச்சான் ஏ இடுப்பு சைஸ்க்கு இருந்தா அவனுக்கு ராகிங் வேற அதான் கொஞ்சம் ஜஸ்ட் கொடுத்தேன் யாரா இவ சில்வர் ஸ்டாலின் மாதிரி இருக்கா இவன் படிக்க வந்திருக்கானா இல்ல எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்க வந்திருக்கானா பாடி பில்டரா இருக்கறவனுங்க பயந்தவங்களி பசங்களா இருப்பானுங்க மச்சான் இப்படி உடம்பு வளர்ந்திருக்கவனுக்கு மூளை வளர்ந்திருக்காது மச்சான் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் உன்ன வச்சு தான் மச்சான் உனக்கு உடம்பு கம்மி மூளை ಜಾಸ್ತಿ இல்ல உன் புகழ்ச்சிக்கு அர்த்தம் இருக்குடா இந்த மாதிரி மூளை இல்லாதவங்கள ஈஸியா ராகிங் பண்ணலாம் ஏய் இங்க வா என்னைய குட்டிங்க ஏய் உன்னடா வாடா என்னடா அண்ணனடா நடக்கற சீக்கிரம் வாடா ஏண்டா நீ காலேஜுக்கு என்ன இவ்ளோ ஐட்டா இருக்கா ஏணி வச்சு தான் ஏறணும் போல இருக்கு ஒரு நிமிஷம் ஸ்டெப்ல ஏறிக்கற என்ன கண்ணே இந்த காலேஜுக்கு புதுசா ஆமாண்ணா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டே அந்த பூவடா இந்த பூவை எடுத்துக்கிட்டு போய் அது அந்த குஜிலி கும்பல் இருக்கு அதுல ரெட் கலர் சுடிதார் போட்டு லெஃப்ட் கார்னர்ல இருக்கால சூப்பரா இருக்கால அவ கிட்ட கரெக்ட்டா சொருகிட்டு வந்திரே நல்லா இருக்குமாங்கண்ணா சொருகனதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் இந்தா போ அப்படி தான் நல்ல பையன் பயமா இருக்குதுங்கண்ணா பயமா இருக்கா நீ சொருகு உன்ன சொருகிடுவேன் போடா டேய் அண்ணா இத புடுறா வெச்சு வாடா அவளும் கிட்ட அப்புறமாக போறா ஏ வந்த வெச்சு ஆகணுமா கண்டிப்பா கண்டிப்பா சொருகல போடா ரைட் விடு ஊரட பாவி மாத்தி சொருகிட்டானே இந்த வர மாதிரி என்ன சொதப்பாம ஒழுங்கா கேட்டுக்கு வந்து சேருங்க இவ என்னடா போயும் போயும் பகவதி தங்கச்சி தலையில சொருகிட்டானே என்ன ஆக போதோ போனா போட்டோ மச்சான் அவன் தலை தானே போக போகுது உண்மை தெரிஞ்சா நமக்கு தான்டா ப்ராப்ளம் வெரி பேட் கேர்ள்ஸ் என்ன மாதிரி யூத்த பார்த்தாலே போதும் பூவால அம்ப போட்டு ட்ராப் பண்ணுவாங்க பைத்தியம் பிடிக்கிற வரைக்கும் அலைய விடுவாங்க ஐ ஹேட் லேடிஸ் ஐ ஹேட் லவ்வர்ஸ் யூ கான்ட் சீட் மீ ஓகே நீ கொடுத்த பூ உன் காதுல சொருட்டாங்க My name is Mr. Chinna. I am your new professor for zoology. So,
First of all, I'm going to discuss about the chapter so far covered. Shall I ask a question about that? Say yes or no. Yes. Sounds good. Let's go ahead. Hey, mister. Get up. What's your name? Venu, sir. Venu, ma, venu, ma, na, kekla. What are the properties that... Sir. English la thallinga, Tamil la allinga, sir. English varada? Suttu pattalum varada. Yen varada? Desa patru. Arasil vaadinga thana, niyuma. Nammala 300 varshathukku mela adimiya vechirundha English kara mela paga, sir, paga. I hate English, sir. Appadina inna freedom fight pandren solla. Yes, sir. Moochu vidu, sathrada. Okay, sir. Thank you. Hey, you get up. Get up, I say. Come on, tell me, what are the chapters you have covered so far? Huh? What's your problem? Why are you nagging, man? Idiot. எதுக்கு காலேஜ் போறீங்க? ஹ? பொண்ணுங்களை ராக் பண்றதுக்கு எதில வரங்களை இடிக்கிறதுக்கு தான் வரீங்களா? இதா படிக்கிற லட்சணமா? ஹ? சொல்லு. Excuse me please. யோ, கொஞ்சறியா. Please don't disturb me. Go go go. Oh, hey. என்னடா? என்னடா சட்டை இது? காலேஜ் போட்டவன சட்டையா இது? என்னடா மயிறு இது? பெட்டத்துக்கு பணம் இல்லையா? தங்கச்சோட கம்மல போட்டு வந்தியா? ஹ? எடு, புக்கடு. எடு புக்கடு. வித்து குடிச்சியா? பீரட்சியா? அடிச்சு ராஸ்கல். இன்னொரு தடவை உன்னை இந்த மாதிரி பார்க்க கொன்னுட்டே. I am professor in geology. ஏய், அது என்னயா? நான் இந்த கிளாஸ்க்கு ஜியாலஜி ப்ரொஃபசர் பா உங்க மண்டைய பார்த்தவனே நினைச்சேன் சார் கம் ஆன் ஸ்டூடண்ட்ஸ் சே குட் மார்னிங் டு தி ப்ரொஃபசர் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் இவன் சாதாரண ஆள் இல்ல ஆள் மட்டும் இல்ல மூளையும் நல்லா வளர்ந்திருக்கு குதிச்சிருவன் தலைவா பிளீஸ் தலைவா சொல்லு தலைவா சரின்னு சொல்லு நான் இருக்கேன் பட்டே கலப்பு அது போதும் தலைவா இனிமே இந்த காலேஜ நான் மறுபடியும் ராகிங்ல சும்மா அதுல வைக்கிறேன் டேய் ஒரிஜினல் பல்ப் குளிங்கி வருது மச்சான் கூட்டி வச்சு குமுறு தும்பிக்கை இல்லாத யானை மாதிரியே இருக்கா